இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். முதிர்ச்சியடைந்த ஒரு கிறிஸ்தவராக வாழுவது எப்படி? அதாவது, நாம் தேவனுடைய பாதையில் செல்லும்போது நமது வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புவது என்ன? வேதாகமம் நமக்கு பதிலை கொடுக்கிறது. நாம் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதே நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய குடும்பத்தின் அங்கமாக இருக்கிறோம். இதன் காரணமாக நாம் அவருடைய சாயலை பெற்றிருக்க வேண்டும். இதுவே ஆவிக்குரிய முதிர்ச்சியாகும். நீங்கள் இதை உங்கள் இலக்காக கொள்ளுவீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய சித்தம் சில இயல்புக்கு அப்பாற்பட்ட மக்களுக்கு மட்டுமே உரியது என்று நினைத்துவிடக்கூடாது. நாம் கிறிஸ்துவை போல ஆக வேண்டுமானால் நமது அன்றாட பொறுப்புகளை விட்டு விலக வேண்டும் என்றும் நினைக்கக்கூடாது. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அன்றாட வாழ்க்கையிலிருந்து தம்மை விலக்கி கொள்ளவில்லை. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் மக்களின் வாழ்க்கையோடு தம்மை இணைத்து கொண்டார். சில வேளைகளில் அவர் இளைப்பாறும்படியாகவே தனிமையில் சென்று தமது பரம பிதாவோடு நேரம் செலவழித்தார். நாமும் இப்படித்தான் நமது பிதாவானவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும். நெருக்கங்களின் நடுவே எப்படி வாழுவது என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். தம்மை பின்பற்றுகிறவர்களுக்காக அவர் இந்த உலகத்தில் அவர் இறுதியாக ஜெபித்தபோது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் வேண்டிக் கொண்டார். நாம் எப்படி இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல் ஆக முடியும்? இது எப்படி நடக்கிறது? நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் அவருடைய அதிகாரத்துக்கு கீழாக ஒப்பு கொடுக்கும்போது இது நடக்கிறது. அவருடைய தாக்கத்துக்கு அப்பால் நாம் எதையும் கொண்டு செல்லக்கூடாது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமென்று யோவான் ஸ்நானன் அறிவித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது உங்கள் இலக்காக இருக்கிறதா? நான் ஒரு இளம் வாலிபனாக என்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த போது தேவனுடைய மன்னிப்பு எனக்கு தேவை என்பதை நான் அறிந்திருந்தேன். எனது வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட வேண்டும் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். தேவன் எனது ஒரு பகுதியை மட்டும் தனக்காக விரும்பவில்லை. என் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழாக ஒப்பு கொடுப்பதையே அவர் விரும்புகிறார் என்பதை படிப்படியாகவே நான் உணர்ந்தேன். இயேசுவே எனது ஆண்டவர் என்பதை நான் விசுவாசித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றம் தேவைப்படுகிறது என்பதை பிறகுதான் நான் கற்றுக்கொண்டேன். இப்போதும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். நம்மில் பலரும் இப்படித்தான் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவில் நமது வாழ்க்கையை சந்தோஷத்தோடு துவங்குகிறோம். தேவன் நம்மை மன்னித்திருப்பதற்காக நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். நமது பழைய பாவகரமான வாழ்க்கையை பின்னால் விட்டுவிட்டு முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் காலம் கடக்கும்போது அவைகளை மெய்யாகவே பின்னால் விட்டிருக்கிறோமா என்று சந்தேகப்படுகிறோம். நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் பழைய பழக்கங்கள் எளிதாக மறைந்து விடுவதில்லை. பிரச்சனை என்ன? பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் நாம் இயேசுவின் அன்றாட அதிகாரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க தவறி இருக்கிறோம் என்பதே உண்மையாகும். உண்மையில் அவரே நமது ஆண்டவர் என்பதை நாம் புறக்கணித்திருக்கிறோம். ஆண்டவருடைய உதவியை நாடாமல் நமது சொந்த பலத்தில் நமது வாழ்க்கையை மாற்றும்படி நாம் முயன்றிருக்கலாம். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் ஆண்டவரின் கைகளில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை விடுவிப்பதற்கு இடம் கொடாவிட்டால் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிசுத்த ஆவியானவரின் கிரியையை நாம் தடை செய்து விடுகிறோம். கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஒப்பு கொடுப்பதை குறித்து
அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். இப்படி உங்கள் உறவுகள், மற்றவர்களை குறித்த உங்கள் மனோபாவம், தேவையில் இருப்பவர்களை குறித்த உங்கள் எண்ணங்கள், இவைகளை ஆராய்ந்து பாருங்கள். எல்லாவற்றையும் அவருக்கு கீழாக ஒப்புக்கொடுங்கள். நாம் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல ஆக வேண்டும் என்பதே நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நமது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் அவருடைய அதிகாரத்தின் கீழாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் இது நடக்கும். ஆகவே கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும் என்பதே நமது இலக்காக இருக்கட்டும். பூரணராகும்படி நாம் கடந்து போவோமாக. ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.